السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்திற்குரிய வளமா பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாள் விழா கொண்டாடுவது, அதாவது மீலாத். அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவி நடையிலே புகழ்ந்து படிப்பது மௌலித். இந்த இரண்டுமே குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே மார்க்கத்திலே வரவேற்கத்தக்க விரும்பத்தக்க காரியம் என்பதை நாம் கண்டோம். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீஉல் அவ்வல் பிறை 12 பிறந்தார்கள். அதனால் அந்த நாளுக்கண்டு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. சில பேர் கேட்பார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டும் மறைந்தது ரபீஉல் அவ்வல் பிறை 12 தான், ஆனால் பிறந்தது ரபீஉல் அவ்வல் பிறை 12 என்று ஊர்ஜிதமான தகவல் இல்லை, என்ன ஆதாரம் என்பார்கள். அதிலே பல்வேறு கருத்துக்கள் இருப்பது என்பது உண்மைதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது பிறந்தார்கள், பல கருத்துக்கள் உண்டு. ஆனால் இந்தல் ஜும்ஹூர் முஸ்லிம்களுடைய இமாம்களிடத்தில், பேர் அறிஞர்களிடத்தில் உறுதிப்படுத்தப்பட்ட கூற்று என்னவென்றால், ரபீஉல் அவ்வல் பிறை 12 என்பதுதான். இது உலகம் தழுவிய அளவிற்கு, உலகம் தழுவிய அளவிற்கு இந்த ரபீஉல் அவ்வல் பிறை 12 என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாளாக உலக முஸ்லிம்கள் அத்தனை பேரும் கருதுகிறார்கள். அதுபோன்று பல்வேறு முக்கியமான இமாம்களும் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீஉல் அவ்வல் பிறை 12 பிறந்தார்கள் என்கின்ற செய்தி ஹாக்கிமிலே இருக்கிறது. அதே போல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்குண்டான சீரத்துன் நபவியா என்கின்ற கிதாபிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு ரபீஉல் அவ்வல் பிறை 12 என்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தை ஹலரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹலரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களும் அறிவிக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் அந்த சீரத்துன் நபவியாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை என்றுதான் பிறந்தார்கள். அந்த திங்கட்கிழமை பல்வேறு சிறப்புகளை பெற்றதாக அமைந்திருக்கிறது, பல மேன்மையும் அந்த நாளுக்கு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த திங்கட்கிழமைக்கும் மத்தியிலே பல்வேறு தொடர்புகள் உண்டு. எப்படி என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகத்தில் பிறந்தது திங்கட்கிழமை, அவர்களுக்கு நபித்துவம் நுபுவத் வழங்கப்பட்டது திங்கட்கிழமை, அவர்கள் ஹிஜ்ரத்து பயணத்தை மேற்கொண்டது திங்கட்கிழமை, ஹிஜ்ரத்து பயணத்தை துவங்கியதும் திங்கட்கிழமை, அந்த ஹிஜ்ரத்து பயணத்தை நிறைவு செய்ததும் திங்கட்கிழமை என்றுதான். மக்காவிலிருந்து புறப்பட்டது திங்கட்கிழமை, அதுபோன்று மதீனாவுக்குள்ளே போய் சேர்ந்ததும் திங்கட்கிழமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஒரு நபிக்கும் வழங்கப்படாத பேர் அற்புதமாக மிஅராஜுடைய நிகழ்வு நடந்ததல்லவா, அந்த நிகழ்வு நடந்ததும் திங்கட்கிழமை என்றுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி வாகை சூடினார்களே, ஃபத்ஹ மக்கா, அதுவும் திங்கட்கிழமை என்றுதான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டும் மறைந்ததும் அந்த திங்கட்கிழமை என்றுதான். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் திங்கட்கிழமைக்கும் மத்தியிலே பல்வேறு தொடர்புகள் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததும் இவ்வுலகை விட்டும் மறைந்ததும் ரபீஉல் அவ்வல் பிறை 12 என்று நாம் கண்டோம் அல்லவா. இப்பொழுது சிலர் ஒரு குதர்க்கமான கேள்வியை கேட்பார்கள், நீங்கள் கூறுகிறீர்கள் இரண்டும் நடந்தது ரபீஉல் அவ்வல் பிறை 12 என்று, அப்படியானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்தது ரபீஉல் அவ்வல் பிறை 12 தானே, அதற்காக நீங்கள் வருத்தம் பட்டு நீங்கள் துக்கம் கொண்டாட வல்லவா வேண்டும், அந்த நாளிலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகை விட்டும் மறைந்த நாள் துக்கத்துக்குரிய நாள் அல்லவா,
அந்த நாளில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள், ஆனந்தமாக இருக்கிறீர்கள், குதூகலமாக இருக்கிறீர்கள் என்று சிலர் தங்களுடைய அறிவை வெளிப்படுத்துவதாக நினைத்து கொண்டு தங்கள் அறிவீனத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இரண்டும் நடந்தது. அந்த ரபியுல் அவ்வல் பிறை 12 தான், சந்தேகம் இல்லை. ஆனாலும் கூட அந்த நாளிலேயே நாம் சந்தோஷமாக இருக்கிறோம் என்றால், எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இறைவன் எங்களுக்கு தந்த நாள் அந்த நாள் தான், ரபியுல் அவ்வல் பிறை 12 அன்று தான். அது மட்டுமல்ல, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு தான் எங்களை படைத்த இறைவன் யாரென்று எங்களுக்கு புரிய வைத்தது. அந்த பிறப்பு தான் இறைவனுடைய வேதம் திருக்குர்ஆனை எங்களுக்கு கிடைக்க செய்தது. அந்த பிறப்பு தான் எங்களை எல்லாம் சொர்க்கத்திற்கு கொண்டு போக வைப்பதற்கு காரணமாக இருந்தது. அப்படிப்பட்ட பெருநாளை நாம் கொண்டாடத்தானே வேண்டும். அந்த பிறப்பு இருந்ததால் தானே இவ்வளவும் நமக்கு கிடைத்தது. அப்படியானால் அது சந்தோஷத்துக்குரிய நாள் தானே. ஆகவேதான் நாம் குதூகலமாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், குர்ஆனில் இறைவன் சொன்னான், குல் பி ஃபலிலில்லாஹி வபி ரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல் யஃபரஹு என்று இறைவன் சொல்லிவிட்டான். அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைத்திருக்கிறது அந்த மக்களுக்கு, அவர்கள் அதை எண்ணி பார்த்து தங்கள் மகிழ்ச்சி வெளிப்படுத்தட்டும், இறைவனுடைய கட்டளை. ஆகவேதான் அல்லாஹ்வுடைய ரஹமத்தாக கிடைத்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எண்ணி பார்த்து நாம் மகிழ்ச்சியை கொண்டாடுகிறோம் இந்த வசனத்தின் அடிப்படையில். அது மட்டும் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்தார்கள் அல்லவா, அதற்கு கூட நாம் துக்கப்பட தேவையில்லை. காரணம், இந்த உம்மத்தினருக்கு அதிலும் ஹைறு தான் இருக்கிறது. எப்படி தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, வஃபாத்தி ஹைருல்லக்கும், அதற்கு முன்பாக ஹயாத்தி ஹைருல்லக்கும், ஹயாத்தி ஹைருல்லக்கும், வஃபாத்தி ஹைருல்லக்கும். வஃபாத்தி ரெண்டாவதா சொன்னாங்க, ஹயாத்த ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அப்ப ஹயாத்தி ஹைருல்லக்கும், நான் உங்கள் கூட இருப்பதும் உங்களுக்கு நல்லதுதான். வஃபாத்தி ஹைருல்லக்கும், உங்களை விட்டும் நான் செல்வதும் உங்களுக்கு நல்லதுதான். உங்கள் கூட இருப்பது நல்லது. எப்படி? நீங்கள் என்னோடு உரையாடுகிறீர்கள், நான் உங்களோடு உரையாடுகிறேன், நமக்கு மத்தியிலே சந்திப்பு இருக்கிறது, அது உங்களுக்கு ஹைர தான், சந்தேகம் இல்லை. சரி, உங்களை விட்டும் நான் செல்வது கூட உங்களுக்கு நல்லதுதான் என்றால், அதற்கு என்ன காரணம் தெரியுமா? உங்களுடைய நடவடிக்கைகள் என்னிடம் எடுத்துக்காட்டப்படும். நல்லதாக இருந்துவிட்டால் இறைவனை போல்கிறேன், அது தீயதாக இருந்துவிட்டால் உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பஸாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நம்முடைய காரியங்கள் எல்லாம் எடுத்துக்காட்டப்படுகிறது. நல்லதாக இருந்தால் அல்லாஹ்வை போல்கிறார்கள், நம்முடைய செயல்களில் ஏதாவது தவறுகள் ஏற்பட்டால் நமக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திக்பார், பாவமன்னிப்பு தேடுகிறார்கள். அப்படியானால் இவ்வுலகை விட்டு அவர்கள் சென்றதும் கூட நமக்கு ஹைர் தானே. ஆகவே நாம் வந்து இங்கு துக்கம் கொண்டாட தேவையில்லை. அது மட்டுமல்ல, இறைவனை சந்திக்க சென்றிருக்கிறார்கள், ஹபீப் தன்னுடைய ஹபீபை சந்திக்க சென்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே தான் வலிமார்களுக்கெல்லாம் நம்ம உருசு கொண்டாடுகிறோம் அல்லவா. காரணம் என்ன? உருசை கொண்டாடுகிறோம். வலிமார்கள் மறைந்த தினம் தானே அது. வலிமார்கள் மறைந்த தினத்தில் நம்ம எல்லாம் உட்கார்ந்து துக்கம் கொண்டாடிக்கிட்டா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், சோறாக்கி போடுறோம், புது ட்ரெஸ் கொடுத்துறோம், சந்தோஷமா இருக்கிறோம். ஏன்னா அதுக்கு பேரை உருசு தான் வச்சிருக்கிறோம். உருசுங்கிறதுலேருந்து தான் அரூஸ் வந்தது. அரூஸ் என்றால் மணமகன் என்பது பொருளாகும். இந்த வழிமார்கள் எல்லாம் மூத்தின் மூலம்தான் தங்களுடைய ரப்பை சந்திக்கிறார்கள். அவர்களுக்கு அது மகிழ்ச்சியான தினம். ஆகவேதான் உருஸ் என்கின்ற சொல் தெரிய வைக்கப்படுகிறது. அந்த வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள், மறைந்தார்கள் ஒரு நாளிலே. ஆனால் பிறந்ததை தான் நாம் எடுத்துக்கொண்டோம், அதனால்தான் சந்தோஷம். அல்லாஹ் கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெள்ளிக்கிழமை என்றுதான் படைத்தான். அதே வெள்ளிக்கிழமை என்றுதான் தப்பங்கள் தன் பக்கம் அழைத்து கொண்டான். நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்கல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் படைத்தது அந்த வெள்ளிக்கிழமை, அதுபோன்று தன் பக்கம் அழைத்து கொண்டது அந்த வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை பல விஷயம் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சரி, இதுல பாருங்க, ரெண்டும் ஒரே நாள் தான் நடக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வெள்ளிக்கிழமை தான் நடக்குது. இப்போ அந்த வெள்ளிக்கிழமையில நம்ம எப்படி இருக்கிறோம்? மார்க்க என்ன சொல்லி காட்டது? நம்மள ஏதாவது துக்கமா இருக்க சொல்றதா, சந்தோஷமா இருக்க சொல்றதா? சந்தோஷமா தான் இருக்க சொல்றது. காரணம் என்ன? வெள்ளிக்கிழமையும் ஒரு பெருநாள். அதனாலதான் அந்த அன்னைக்கு மட்டும் நோன்பு வைக்காதீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெருநாளுங்க, நல்லா
சாப்பிடுங்க, நல்ல சுவையான உணவுலாம் சாப்பிடுங்க. அப்படிப்பட்ட நாள் வாரத்திலே ஒரு பெருநாள் வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாளும் கூட, இவ்வுலகை விட்டு மறைந்த நாளும் கூட, ஆனா பிறப்பை முன்னிலைப்படுத்தி தான் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளும் மறைந்த நாளும் ரபியுல் அவ்வல் பிறை 12 என்றாலும் அந்த பிறந்ததை முன்னிட்டு தான் நாம் சந்தோஷமாக இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையிலே என்று நாம் புரிந்து கொள்வோம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறப்பை எண்ணி பார்த்து மீலாது நபி விழா மௌலிது ஷை ஓதுவது இதை நாம் கொண்டாடுகிறோம் அல்லவா. சில பேர் கேட்பாங்க, என்னங்க நீங்க இப்ப மௌலிது ஓதுறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய புகழ் மாலை கவிதையின் நடையிலே போந்து படிக்கலாம், சஹாபா பெருமக்கள் எல்லாம் போந்து படித்திருக்கிறார்கள், ஆகவே நாங்களும் செய்கிறோம், அது சுன்னத்தான காரியம் அப்படிங்கிறது. சஹாபா பெருமக்கள் நாம் செய்தார்களாம் செய்தார்கள், ஆதாரம் என்ன? அதான் புகாரியிலே முஸ்லிம்லே நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, அதெல்லாம் எடுத்து காட்டப்பட்டது. இப்பொழுது அவர்கள் கீழே விழுந்தாலும் மீசிலும் ஒன்னு ஒட்டலையில எங்களுக்கு அப்படின்னு சொல்ற கூட்டம் தானே வஹாபியது கூட்டம். என்ன இதெல்லாம் காமிச்சோன்னு அவங்க என்ன சொல்றாங்க? சஹாபா பெருமக்கள் புகழ்ந்தாங்க, அதுல தப்பு இல்லை, ஆனா நீங்க புகழ்றீங்களா? தப்பல்லவா இருக்கிறது, நீங்கள் வரம்பு மீறி அல்லவா பாடுகிறீர்கள், வரம்பு மீறி அல்லவா புகழ்கிறீர்கள். காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நசாரா இப்னு மரியம், என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள். நசாராக்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வரம்பு மீறி புகழ்ந்தார்களே, அது போன்று வரம்பு மீறி என்னை புகழாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நீங்களும் வரம்பு மீறி புகழ்கிறீர்கள், இந்த ஹதீஸுக்கு மாற்றமாக நடக்கிறீர்கள் என்று இந்த வஹாபிகள் கூறுவார்கள். ஹதீஸ் இருக்கிறது, இந்த ஹதீஸ் புகாரியிலே இருக்கிறது, உண்மைதான். அந்த ஹதீஸே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ வேண்டும் என்றுதான் சொல்கிறது. புகழ வேண்டாம் என்பதற்கு இந்த ஹதீஸை கொண்டு வந்தார்கள் வஹாபிகள், ஆனால் அந்த ஹதீஸே புகழ வேண்டும் என்றுதான் கருத்தை நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. காரணம் அந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை புகழ வேண்டாம் என்றால் கூறுகிறார்கள், வரம்பு மீற வேண்டாம் என்றுதான் சொல்கிறார்கள். இத்தொரா இத்தொரா வேண்டாம், லா துத்துரூனி என்னை வரம்பு மீறி புகழாது. ஏங்க என்ன வரம்பு மீறி புகழாதீங்க என்று சொல்லும் பொழுது என்ன புகழுங்க உள்ள இருக்குதுங்க அர்த்தம், என்ன புகழுங்க வரம்பு மீறாதீங்க. அளவே புகழக்கூடாதுன்னு சொன்னா வரம்பு மீறானு சொல்லணும், என்ன புகழாதீங்க சொல்லியிருப்பாங்க. வரம்பு மீறாதீர்கள் என்று சொல்கின்ற போதே என்னை புகழுங்கள், முறைப்படி வரம்பு மீறாதீர்கள் என்றுதான் அர்த்தம். இப்ப அந்த ஹதீஸிலேயே புகழ வேண்டும் என்கின்ற கருத்தை தான் இருக்கிறது. சரி, அடுத்து இவங்க சொல்றாங்களே வரம்பு மீறாதீர்கள் என்று, நமக்கு கவலையெல்லாம் என்ன தெரியுமா, இன்னும் அந்த எல்லையை தொட முடியலையே அப்படிங்கிறது. அவர்கள் என்ன வரம்பு மீறாங்க என்ன அர்த்தம், எல்லை தாண்டாதுங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ் பதில் எல்லை தாண்டாதீர்கள் அப்படிங்கிறாங்க. நாம் சொல்வது எல்லையை தாண்டுவதா, இன்னும் எல்லையையே தொடவில்லையே நாங்கள். எல்லையை தொட்டால் அல்லவா தாண்டுவது சம்பந்தமா பேச்சே வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவு புகழ்ந்தாலும் எல்லையை தொட முடியுமா? ஆயிரம் கவிஞர்கள் பிறந்தாலும் அவர்கள் புகழ் பாட முடியும், பாடி முடியாது. அப்படிப்பட்டவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கவிஞர்கள் எல்லாம் பாடிக்கொண்டே இருப்பார்கள், ஆனால் பாடி முடியாது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ் என்கின்ற எல்லையை தொட முடியவில்லை என்று நாம் கவலைப்படுகிறோம். இவந்த கூட்டம் சொன்னா நீங்க எல்லையை தாண்டாதீங்க, எல்லையை தாண்டாதீங்க, இன்னும் தொடலையங்க நாங்க தொடணும்னு இல்லைங்க நாங்கள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் என்று அவர்களுக்கு நாம் பதில் கொடுக்கிறோம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் புகழ்ந்து படிக்கிறோம். குறிப்பாக அந்த மௌலிதிலே என்ன குறை இருக்கிறது? ஷிர்க்குள்ள வாசம் இருக்கிறது என்கிறார். சஹாபா பெருமக்கள் போன்றார்கள் என்றால் அதில் தவறு இல்லை, நீங்கள் போல்வதில் தவறு இருக்கிறது என்கிறார்கள். அப்பதான் நான் சொன்னோம், சரிங்க நாங்க போல்றதுல தப்பு இருக்குங்கிறீங்க, சஹாபிகள் போல்றதுல தப்பு இல்லை நீங்க அப்படின்னு சொன்னா, நாங்க புகழ்கிற நாங்க ஓதுற மௌலித விட்டுருங்க, சஹாபிகள் ஓதுனாங்கல்ல கவிதை நடைகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படித்த கவிதை வரிகள் இருக்கிறதல்லவா ஹதீத் கிதாபுகளிலே, புகாரிலேயே முஸ்லிமிலேயே ஹாக்கிமிலே இருக்கிறதல்லவா, அதை ஓதுங்களே நீங்கள், அதுதான் தவறு இல்லைன்னு சொல்லிவிட்டீர்களே, அதை ஓதுங்களே. நாங்கள் சொல்ல நாங்கள் ஓதுவது ஓத வேண்டாம், அதை ஓதுங்கள், அதையும் செய்ய மாட்டார்.
எப்படியாவது ஓதுவதிலிருந்து மக்களை தடுக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமே தவிர அதற்குத்தான் சில யுக்திகளை கையாளுகிறார்கள். அப்போ உண்மையிலேயே சாபா பெருமக்கள் ஓதன் தப்பு இல்லைன்னா அதை எடுத்து அவங்க ஓதலாம் தானே, இது ஹதீஸ்ல இருக்குத்தானே. வேண்டுமானா நம்ம பேர் கொடுப்போம், ஹதீஸ் மௌலித் அப்படின்னு வேணா நம்ம பேர் கொடுப்போம். ஏன்னா மௌலிது பல பேர் இருக்குது, பர்சஞ்சி மௌலித் இருக்கு, சுபான மௌலித் இருக்கு, ஹவுசனா மௌலித் இருக்கு, பிரதா ஷரீப் இருக்கு, வித்திரியா இருக்குது. இப்போ ஹவுசனாயத்தை வந்து விட்டுக்கிறேங்க, மற்ற சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொருந்து படிக்கிறது தானே சுபான மௌலிதெல்லாம். மன்கூஸ் மௌலிதுன்னு இருக்கு கேரளாவில், பர்சஞ்சி மௌலிது ஒரே நடையிலே இருக்கும் அந்த மௌலிது. புர்தா ஷரீஃபு உலக பிரசித்தி பெற்றது. வித்திரியா ஷரீஃபு கால்பட்டணத்திலே பிறந்து பிறகு கீழக்கரையிலே மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற சதகுத்துல்லாப்பா காஹிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாத்த அந்த வித்திரியா நூல் எல்லாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புகழ் மாலை தானே. அப்போ ஒவ்வொன்றும் பேர் இருக்கிற மாதிரி சஹாபா பெருமக்கள் ஓதிய ஹதீஸ் எல்லாம், சஹாபா பெருமக்கள் ஓதிய அந்த கவிதை வரிகள் எல்லாம் ஹதீஸ்ல இருக்குதுல்ல. வேண்டுமானா அந்த கவிதை வரிகள் எல்லாம் தொகுத்து ஹதீஸ் மௌலித் அப்படின்னு நம்ம பேர் கொடுத்துருவோம். மஹாபில் அதை ஓதட்டுமே, அதுவும் வரமாட்டாங்க. சரிங்க, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து நாம் படிக்கின்ற போது அதிலே சில குறைபாடுகள் இருக்கின்றன, ஷிருக் இருக்கின்றன அப்படிங்கிறாங்க. என்னங்க ஷிருக்குன்னு பார்த்தா அவங்க பாரதூரமாக சொல்கின்ற விஷயம் ஒன்று. இன்னும் எவ்வளவு சொல்கிறாங்க நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஆனால் பாரதூரமாக ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, ஆ இப்படி இருக்கிறது என்று. என்னங்க இருக்குது அது சொல்லுவாங்க, ஆ அந்த மொழிது வரியில அந்த ரசூலல்லா நீங்கள் தவறுகளை மன்னித்தவர்கள் என்றிருக்கிறது, பாவங்களை மன்னிப்பது இறைவன் அல்லவா, இறைவனை தவிர மற்றவர்கள் யாரும் மன்னிக்க முடியாது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நீங்கள் பாவங்களை மன்னிப்பவர்கள் என்றால் இறைவனுடைய இடத்திலே தானே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் நிப்பாட்டுகிறீர்கள் என்று அவர்கள் சொல்வார்கள். அதுக்கு ஒரு ஆயத்து, ஆயத்தை ரெடிமேட வச்சுக்க வேண்டியது. அது என்ன ஆயத்தே அப்படின்னா சொல்லிட்டான், பாவங்களை மன்னிப்பது அல்லாவை தவிர வேறு யார் இருக்கிறார் என்று அல்லாஹ் கேட்கிறான். நீங்க என்னடா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவங்களை மன்னிப்பவர்கள் சொல்றீங்க. எப்பவுமே இந்த கூட்டத்துக்கு சொல்லி கொடுக்கப்படுகிற அந்த வசனம் தான் தெரியுமே தவிர குர்ஆன்ல இருக்கக்கூடிய மற்ற வசனங்கள் தெரியாது. ஏன்னா இவர்கள் படிக்கிறது இல்லை, சொல்லித்தர்றது ஒப்பிக்கிறது தான். ஏதாவது புஸ்தகத்தை படிக்க வேண்டியது அதுல இருக்கும், அது இத்தனை நம்பரை சொல்லி 3 இல்லை 41 உதாரணத்துக்கு சொல்ற நம்பரை அது அப்படின்னு சொல்லுவானே தவிர குர்ஆனை ஓதுறதே இல்லை. சரி, குர்ஆனில் அல்லாஹ் சொன்னான்னா மமன் யக்ஃபிரு துனூப இல்லல்லான்னு சொன்னான். சரிங்க, அதே குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நீங்கள் மன்னியுங்கள் என்றும் சொல்கிறானே இறைவன், அந்த வசனத்தை ஏன் பார்க்க மறுத்தீர்கள்? இப்போ குர்ஆனை படித்திருந்தால் தெரிந்திருக்கும், ஆரம்பத்தே கடைசி வரைக்கும் குர்ஆன் தர்ஜுமா படிச்சிருந்தா இப்படி வசனம் இருக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா படிக்கலையில இறைவன் தான் சொல்கிறான், நபி அவர்களே நீங்கள் மன்னியுங்கள் என்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை மன்னித்தார்களா இல்லையா? மன்னித்தார்கள் அல்லவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த பாதையிலே கற்களையும் முற்களையும் புதைத்து வைத்தார்கள் அந்த மக்கள், அவர்களை மன்னித்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவேதான் நாம் சொல்கிறோம் அந்த ரசூலல்லா தாங்கள் பாவங்களையும் மன்னித்தவர்களாக இருக்கிறீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தொழுது கொண்டிருந்த போது மிகப்பெரிய ஒட்டக குடலையே தூக்கி போட்டார்கள் தலைக்கு மேலே, அந்த மக்களையும் மன்னித்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவேதான் நாம் கூறுகிறோம் யா ரசூலல்லா அந்த கஃபாருல் ஹத்தாயா தாங்கள் தவறுகளையும் மன்னித்தவர்கள் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்லை ஷஹீதாக்கினார்கள், அந்த மக்களையும் மன்னித்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவேதான் கூறுகிறோம் யா ரசூலல்லாஹ் அந்த கஃபாருல் ஹத்தாயா நீங்கள் தவறுகளை மன்னித்தவர்கள் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வளர்ந்த சொந்த மண்ணிலிருந்தே விரட்டி அடித்தார்களே அந்த மக்கத்து மக்கள், அவர்களையும் மன்னித்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவேதான் நாம் கூறுகிறோம் யா ரசூலல்லாஹ் அந்த கஃபாருல் ஹதாயா தாங்கள் தவறுகளை மன்னித்தவர்கள் என்று நாம் கூறுகிறோம். இறைவனும் சொல்லியிருக்கிறான், பாவங்களை மன்னிப்பது இறைவனை தவிர வேறு எவருக்கும் இல்லை என்றால் அந்த இறைவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஃபஅஃபு அன்ஹும் நீங்கள் அந்த மக்களை மன்னியுங்கள் என்று எப்படி சொல்லியிருக்க முடியும்?
சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்துல இப்படி இருக்குதா, நம்ம விஷயத்துக்கு வருவோமே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி, நபிமார்கெல்லாம் தலைவர், ரைட்டு, நம்மளாம் சாமானியர்கள் தானே, நம்ம விஷயத்துல இறைவன் எப்படி சொல்லி காட்டுகிறான்னு தெரியுமா? வலமல் ஸபர வ கஃபர இன் ஸாலிக லமின் அஸ்மில் உமூர், யார் பொறுமையை கடைபிடித்து பிறர் மன்னிக்கிறார்களோ அதுதான் சிறந்த நற்காரியம் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அது போன்று பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட அந்த குர்ஆனிலே நாம் பிறரை மன்னிக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக பல்வேறு வசனங்களை இறைவன் சொல்லி காட்டுகிறான். அதுதான் என்னென்றால், வைதாமா கலிபூஹும் யகுபிரூன், இறைவன் சொன்னான் நல்லவர்கள் யார் தெரியுமா, வைதாமா கலிபூஹும் யகுபிரூன், அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டால், இந்த இடத்துல மா ஜாயிதா, வைதா மா கலிபூண்டா இதா கலிபூண்டா இருக்கும், மா ஜாயித், வைதா மா கலிபூஹும் யகுபிரூன், அவர்கள் கோபம் அடைந்து விட்டால் மன்னித்து விடுவார்கள். யாரை பற்றி, இறைவன் நம்மை பற்றி சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்துல இறைவன் சொன்னான், அழகிய சொல்லும் மகுபிரத்தும் பிறரை மன்னித்தலும் ஹைருன், மிகச்சிறந்த நற்காரியம் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அதுபோன்றுதான், நீங்கள் பிறரை பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள், அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்றும் இறைவன் சொல்லி காட்டுகிறான். அப்படியானால் பிறரை மன்னிக்க வேண்டும் என்று இறைவன் நமக்கு ஆர்வம் ஊட்டுகிறான், தூண்டுகிறான். நாமே பிறரை மன்னிக்கலாம் என்றால், நபிமார்களின் தலைவரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறரை மன்னிக்க மாட்டார்களா? மன்னிக்கும் பண்பு நம்மிடமே இருக்க வேண்டும் என்கிறான் இறைவன். அப்படின்னா என்ன? சரி, இந்த வசனங்களை எல்லாம் அந்த அப்பாவி இளைஞர்கள் படித்தார்களா? அவர்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்ட வசனத்தை தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அது என்ன? அல்லாஹ், பாவங்களை அல்லாஹை தவிர வேறு யார் மன்னிப்பார்? அதை தான் வாய்ப்பாடா படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சொன்ன அந்த வஹாபி ஆல்மசாக்கிட்ட இந்த இளைஞர் கேட்பாங்க, நீங்க இந்த வசனத்தை சொல்றீங்களே, அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்ல மன்னிக்கண்டு, அந்த அல்லாஹ் நம்மளை மன்னிக்க சொல்றானுங்க இந்த வசனத்துல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நீங்க மன்னிங்கன்னு சொல்றானுங்க அல்லாஹ் இந்த வசனத்துல என்று சொல்லி இருப்பார்கள், படித்திருந்தார், படிக்கலையில. அதனால சொல்லி கொடுக்க படுறதை வச்சுக்கிட்டே சொல்லியிருக்கோம். நம்ம என்ன சொல்றோம்டா, ரெண்டும் ஒன்று, அல்லாஹ் சொன்னான் அல்லவா, அல்லாஹை தவிர வேறு யார் இருக்கிறார் மன்னிப்பதற்கு, அதுவும் சரிதான். இறைவன் நம்மை பார்த்து சொன்னானே, நீங்க நல்லவர்களா, உங்களுக்கு கோபம் வருகின்ற போது மன்னித்து விடுங்கள், அதுதான் சிறந்தது, நம்மை பார்த்து சொன்னானே, அதுவும் சரிதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஃபஅஃபு அன்ஹும், நபி அவர்களை அந்த மக்களை நீங்கள் மன்னியுங்கள் என்றானே இறைவன், அதுவும் சரிதான். அப்படி என்றால் என்ன பொருள்? இறைவன் சொன்னான் அல்லவா, என்னை தவிர வேறு யார் இருக்கிறார் மன்னிக்க, நான் தான் மன்னிப்பேன் என்று, அவன் தகுதிக்கு அவன் தான் மன்னிப்பான், அவனை போன்று வேறு யாரும் மன்னிக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிக்கிறார்கள் என்றால் அவர்கள் தகுதிக்கு அவர்கள் மன்னிக்கிறார்கள். நாம் மன்னிக்கிறோம் என்றால் நம் தகுதிக்கு நாம் மன்னிக்கிறோம். இப்படி புரிந்து கொண்டு விட்டால் எல்லா வசனங்களையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அல்லவா? அது விட்டுவிட்டு அல்லாஹ்வோட யாரும் மன்னிக்க முடியாது, யாரும் மன்னிக்க முடியாது, அப்ப இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் என்ன செய்வது? ஒரு வசனத்தை ஏற்றுக்கொண்டு இன்னொரு வசனங்களை மறுக்கலாமா? வசனத்தை மறுப்பது குஃப்ர் அல்லவா? குஃப்ரு என்றால் நிரந்தர நரகத்திற்கல்லவா அழைத்து சொல்லும். ஆகவே எல்லா வசனங்களையும் எதை எப்படி புரிய வேண்டுமோ அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எதையுமே மறுத்துவர்களாக நாம் ஆக மாட்டோம். இறைவன் சொன்ன சரிதான், அவன் தகுதிக்கு அவன் மன்னிப்பது என்பது வேறு யாருக்கும் இல்லை, அவன் ஒருவனுக்குத்தான் உண்டு என்று பொருள் கொள்ள வேண்டும் அங்கே. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம மன்னிக்கிறார்கள் என்றால் எப்படி மன்னிக்கிறார்கள்? ஒன்று, காரணமாக இருக்கிறார்கள், இன்னொன்று அவர்களையும் மன்னிக்கிறார். இந்த கஃபாருங்கிற வார்த்தையை பார்த்தீங்களா, கஃபாருங்கிற இந்த வார்த்தை அம்சலத்துல் முபாலகா என்று சொல்லுவோம், அதிகம்ங்கிற நன்மையை தரும், அந்த பலனை தரும். ஆனால் இஸ்மு ஃபாயிலுடைய மீனிங் தான், இஸ்மு ஃபாயிலுடைய அந்த அர்த்தத்தை தருவதோடு அதிகம் என்கின்ற பொருளையும் சேர்த்து தரும், அதான் அம்சலத்துல் முபாலகா. முபாலகா என்றாலே அதான அர்த்தம். இப்ப இஸ்முபாயினுடைய மீனிங் இருக்கிறது, முபாலகாவுடைய அர்த்தம் இருக்கு, அதிகம் அப்படி அர்த்தம். அப்ப கஃபார் என்றால் அதிகம் மன்னிப்பவர்கள் அர்த்தம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இவ்வாறு நாம் சொல்கிறோம். எப்படி அவர்கள் மன்னிக்கிறார்கள்? ஆரம்பத்தில் இப்படி ஒரு ஆட்சேபனையே வஹாபியர் எழுப்பிய போது நம்ம சுன்ன ஜமாத்து உலமாக்களை சில பேர் அவங்களுக்கு பதில் கொடுத்தாங்க. ஏங்க இது இந்த அந்தங்கிறது ஹிதாபு, இந்த முகாத்தபுன்னு சொல்லுவோம் அல்லவா, அது அல்லாஹ் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ல. ஏன்னா கவிதை நடைகளில் காயிபு, அப்புறம் முத்தக்கல்லிமு, அப்புறம் முகாத்தபு, இப்படி மாறி மாறி எல்லாம் வரும் கவிதை நடையில. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பந்தமாக வந்தது, ஆனால் அந்த கஃபாருன்னு வரும்பொழுது அது அல்லாவை பார்த்து செய்த முனாஜாத்து தான், அல்லாவை பார்த்து சொல்லித்தரப்பட்டது தான். ஏன் இதில் பிரச்சனை பண்ணுறீங்க? நீங்களும் சேர்ந்து மொழிதை ஓதுங்க, அல்லாஹ் பார்த்து தாங்க இருக்கு அந்த கஃபாகத்தான்னு சொன்னாங்க. உடனே அந்த வஹாபி, ஆ இல்லை இல்லை இல்லை, அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து தான் இருக்குது அப்படின்னாங்கல்ல, இது நமக்கு வசதியாக போச்சு. ஏன்னு கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குள்ள சிறப்பெல்லாம் எடுத்து சொல்வதற்கு வாய்ப்பாகி போச்சுல. இப்போ அல்லாஹ்வை பார்த்து தான் சொல்லி தரப்பட்டிருக்குன்னு சொன்னால் மற்றவங்களாம் சும்மா இருப்பாங்க, நம்மளும் சும்மா தான் இருப்போம். எதிர்கேள்வின்னு வருகின்ற போது தான் பதில் கொடுக்குறோம், ஆட்சேபனைன்னு வரும்போது தான் நம்ம மறுதளிப்பு செய்கிறோம். அதே போன்று இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே தவறுதான்டாங்கல்ல. இப்போ நம்ம சொன்னோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அது சரிதான் என்று நம்ம இப்படி சொல்வதற்கு இந்த இவர்கள் செய்த அந்த ஆட்சேபனை தான் நமக்கு வசதியாக போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை பெருமையில் எடுத்து சொல்ல இதான ஒரு வாய்ப்பாக இருக்குது. எதிரிகள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி எந்த கருத்தும் சொல்லணும்னு வச்சுக்கிறோங்க, அவங்களுடைய தகுதியை குறைப்பதற்குண்டான கருத்துக்களை சொல்லணும்னு வச்சுக்கிறோங்க, நம்மளும் சும்மா தான் இருந்துகிட்டுருப்போம். தொழுகையின் பல்கலத்தை தான் பேசிக்கிட்டு இருப்போம், நோன்புடைய சிறப்புக்கள் என்ன பக்கம் பக்கமாக எழுதுவோம் பேசிக்கிட்டு இருப்போமே தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு பேச மாட்டோம். இப்போ ஏன் பேசுகிறோம்? குரான் இப்படி இருக்கிறது, ஹதீஸ் இப்படி இருக்கு, ஏன் எடுத்து சொல்கிறோம்? இதை மறுப்பதற்கென்று ஒரு கூட்டம் வந்து விட்டது. ஆகவே அல்லாஹு தஆலா ஒவ்வொன்றிலும் ஹைர வச்சிருப்பான், இதே ஹைர அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். ஆகவே தான் இப்போ பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே மன்னிக்கும் தன்மை இருக்கிறது என்று நாம் சொல்கிறோம் அல்லவா. இது மன்னிக்கும் தன்மைங்கிறது என்ன? டைரக்டாக மன்னிக்கிறது ஒன்று, காரணமாக இருப்பது ஒன்று. டைரக்டாக மன்னிக்கங்கிற நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஏன்டா அந்த கஃபாருக்கே சொன்னேன் அல்லவா, அம்சது முபாலகா இஸ்மபாலுடைய அர்த்தம் இருக்குது, முக்காலத்துடைய அர்த்தம் இருக்கு, மூன்று காலம். என்னது? மாலி ஹால் இஸ்துக்பால், மாலினா கடந்த காலம், ஹால்னா நிகழ்காலம், இஸ்துக்பால்னா எதிர்காலம் அல்லது வருங்காலம். அப்போ அந்த கஃபாருல் ஹத்தாயா என்பதற்கு யாரசூலல்லா நீங்கள் தவறுகளை மன்னித்தவர்கள் மாலியாக சொல்லலாம். யாரசூலல்லா தாங்கள் தவறுகளை மன்னிப்பவர்கள் இப்ப மன்னிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க என்றும் சொல்லலாம். யாரசூலல்லா இனிமேல் நீங்கள் மன்னிக்க போகக்கூடியவர்கள் சொல்லலாம், இனிமேல் நீங்கள் மன்னிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்தகுபார் எப்படின்னு சொன்னால், மன்னித்தவர்கள் நான் ஏற்கனவே சொன்னேன்னா அல்லவா, எத்தனை பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடையூறு அளித்தார்கள், அவர்களை எல்லாம் மன்னித்தார்கள். யார் ரசூல் அல்லாஹ் நீங்கள் தவறுகளை மன்னித்தவர்கள். அதே போன்று இப்பொழுது அவர்கள் மன்னிப்பதற்கு காரணமாக இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, உங்களுடைய நடவடிக்கைகள் எனக்கு எடுத்துக்காட்டப்படும், நல்லதாக இருந்தால் இறைவனை போல்கிறேன், தீயதாக இருந்தால் உங்களுக்காக பாவமன்னிப்பு தேடுகிறேன். நம்முடைய தவறுகளுக்கு இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவமன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது ஹாலுடைய அர்த்தமும் கஃபாருல் ஹத்தாயாவுக்கு பொருள். அதுபோன்றுதான் இஸ்தக்பால், காரணம் நாளை மறுமையிலே எல்லோரும் யான் நஃப்சி யான் நஃப்சி என்று இருக்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தி உம்மத்தி என்று சொல்லி நமக்காக ஷஃபாஅத்தை செய்வார்களே, அஷ்ஷஃபாஅத்துல் உலுமா, மிகப்பெரிய பரிந்துரை என்று புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஷஃபாஅத்தின் மூலம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், மறுமையிலே நம்முடைய தவறுகள் மன்னிக்கப்பட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணமாக இருக்க போகிறார். அந்த வகையிலே இஸ்திக்பால் அந்த கஃபாருல் ஹதாயா, யார சொல்லலாம் நீங்கள் தவறுகளை மன்னிப்பவர்கள். காரணமாக இருந்தாலே அவங்களே செய்ததாக சொல்லலாம், அது அரபி இலக்கணத்துல உண்டு, எல்லா இலக்கணத்திலும் இலக்கியத்திலும் உண்டு, எல்லா லாங்குவேஜிலும் காரணம் இருந்தாலே போதும். குர்ஆனே எடுத்துக்கிறோமே, நான் புரிவதற்காகத்தான் எல்லா மொழிகளின் இலக்கணம் இலக்கியம் என்று சொன்னேனே தவிர ஆதாரமாக அல்ல. ஆதாரம் என்பது நாம் குர்ஆன் ஹதீஸில் இருந்து எடுத்து சொல்ல முடியும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, அனல் மாஹி, நான் அழிப்பவன், அல்லதி யும்ஹுல்லாஹு பியல் குஃப்ர, என் மூலம்தான் அல்லாஹ் குஃப்ரையே அழிக்கிறான், ஆகவே நான் அழிப்பவன்கிறாங்க. ரெண்டுமே இருக்குதுங்க, அனல் மாஹி நான் அழிப்பவன், எம் ஹுல்லா அல்லாஹ் அழிக்கிறான். பாருங்க
ரெண்டும் தானே, அப்படி இதுல யார் அழிக்கிறது? ரெண்டு பேரும் அழிக்கிற மாதிரில இருக்குது. அல்லாஹ் தான் அழிக்கிறான், ஆனா அபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் காரணமா இருக்கிறாங்க. அதைத்தான் சொல்றாங்க, நான் மாஹி எப்படி என் மூலம்தான் அல்லாஹ் மன் அழிக்கிறான், அந்த பாவத்தை அழிக்கிறான், ஆகவே நான் அழிப்பவன்கிறான். இப்போ ஹக்கீகத்தும் அஜாஜியோட மீன் இருக்குது அல்லவா, இங்க ரெண்டு அர்த்தம் இருக்கு பாருங்க, அனல் மாஹி நான் அழிப்பவன், இது மஜாஜி. யம்ஹுல்லா அல்லாஹ் அழிக்கிறான், இந்த யம்ஹோ ஹக்கீகி. அப்போ மஹா என்றால் அழித்தான், ஹக்கீக அர்த்தம் உண்டு, மஜாஜ் அர்த்தம் உண்டு, அந்த ரெண்டு அர்த்தமும் இந்த ஹதீஸிலே இருக்குது. அப்போ ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தான் அழிக்கிறேன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, நான் காரணமாக இருக்கேன், யம்ஹுல்லாஹு பியல் குப்புர, என் மூலம் நடக்கிறது, ஆகவே நானே அழிக்கிறேன் அப்படி சொல்லலாம் தெரியுதுல. அது போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகத்தான் நமக்கு மன்னிப்பு கிட்ட போகிறது, அவர்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள், ஆகவே அவர்களே மன்னிப்பதாக நாம் கூறுகிறோம். ஹதீஸ் இலக்கியம் எல்லாவற்றிலும் நீங்கள் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நடக்கிறதோ நீங்க குர்ஆன்ல கூட பார்க்கலாமே. அல்லாஹ் செய்யக்கூடியத சில அடியார்கள் செய்கிறார்கள்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன, மஜாஜ் அடிப்படையில ஒரு ஆள் மௌத்தாக்குறது யாருங்க? நீங்க சொல்லுங்க, யார் மௌத்தாக்குறது? அல்லாஹ் தானே மௌத்தாக்குறான், அந்த அந்த குதிரத்து அல்லாஹ் தானே இருக்கு. அல்லாஹ் குர்ஆன் அப்படிதான் சொல்றான், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ, அல்லாஹ் தான் மரணிக்க வைக்கிறான் சொல்லிட்டானா. அந்த அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான், குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தி, நபி அவர்களே மக்களுக்கு சொல்லுங்க, மலக்குள் மூத்து உங்களை மரணிக்க செய்கிறார். ஒரு வசனம் சொல்லுது அல்லாஹ் மரணிக்க வைக்கிறான், இந்த இரண்டாவதாக ஓதப்பட்ட வசனம் சொல்லுது மலக்கு மூத்து தான் மரணிக்க வைக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், எது உண்மை? ரெண்டும் உண்மைதான், என்ன சரிதான், ஒன்னு ஹக்கைக்கு இன்னொன்னு மஜாஜி. அல்லாஹ் மரணிக்க வைக்கிறான் ஹக்கைக்கு, மலக்குள் மூத்து மரணிக்க வைக்கிறாங்க மஜாஜி. ஏன் மலக்குள் மூத்து மரணிக்க வைக்கிறான்னு சொல்லணும், அவங்க தானே காரணமா இருக்கிறாங்க. அல்லாஹ் தாலாத மரணிக்க வைக்கலாம், யாரு காரணம்? மலக்குள் மூத்து தானே, அவங்கள தான் அதை அனுப்பி வைக்கலாம், போய் அவங்களோட ரூஹை கைப்பற்றிடுவாங்கன்ட்டு. மலக்குள் மூத்து தான் காரணம், காரணமாக இருப்பவரே அந்த செயலை செய்ததாக சொல்லலாம். இதை நாம் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்லுகிறார். அதே போல பாருங்க, குழந்தை கொடுக்கறது யாருங்க? அல்லாஹ் தானே. யஹபலிமை யஷாவு இனாசன் யஹபலிமை யஷாவு துகூர், அல்லாஹ் குழந்தை சொல்றான், நாடியவர்களுக்கு பெண் குழந்தை அல்லாஹ் தருகிறான், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தை அல்லாஹ் தருகிறான் அன்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அதே அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் குழந்தை கொடுப்பாங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டான். இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை அல்லாஹ் அவங்க சொல்லி காட்டான். எப்படி? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, சொன்னாங்க, இன்னும் நம்ம அண்ணா ரசூல் ரப்பிக்கு உங்க ரப்பனுடைய தூதராக தான் வந்திருக்கோம், பயப்படாதீங்க, நான் ஏன் வந்தேன் தெரியுமா, லி அஹபலகி குலாமன் சக்கியன், உங்களுக்கு பரிசுத்தமான ஒரு ஆண் குழந்தையை தருவதற்காக வந்திருக்கிறேன். அல்லாஹ் கூறுகிறான், நாடியவர்களுக்கு அல்லாஹ் ஆண் குழந்தை பெண் குழந்தையை தருகிறான். யஹபுங்கிற சொல் வஹப யஹபு, இங்கே முத்தக்கல்லிமாக சொல்கிறார்கள் ஜிப்ரீல் அவர்கள், அஹப லக்கி நான் தான் தருகிறேன் என்று. அப்ப எது உண்மை? ரெண்டும் உண்மைதான். அங்க யஹபு லிமை யஷாவுன் இருக்கிறது அல்லவா அல்லாஹ் கொடுக்கறான், அது ஹக்கைக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்களே, லி அஹப லக்கி குலாமன் ஜக்கியா மஜாஜி. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே குழந்தையை தருவதா இறைவன் ஏன்னு சொல்லி காட்டுகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னான்ல, அவங்களாவா சொன்னாங்க? நான் கேட்கிறேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, தப்பா? தப்பா எப்படி ஒரு மலக்கு சொல்லுவாங்க? அல்லாஹ் ஏதோ சொல்ல சொல்றான் அதெல்லாம் சொல்லுவாங்க. மலக்குமார்களுக்கு தானாக சுயமாக யோசித்து சிந்தித்து ஒன்றை சொல்வதல்ல செய்வதல்ல, இறைவனை கட்டளையே நிறைவேற்றுவாங்க, அவ்வளவுதான். அப்போ இங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்கன்றாலே அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தாதான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இப்படி சொல்லலாம் என்று இருக்க போய்தான் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன அல்லாவா? இல்லை இல்லை, அல்லாஹ்வுடைய ஹல்கு தானே. இப்போ அவங்க சொல்கிறாங்களே நான் குழந்தை தருவேன்ட்டு, அப்போ அவங்க காரணமாக இருக்கிறாங்க, அவங்க தான் வந்து ஊதுறாங்க, அதன் மூலம் தான் கற்பம் தரிக்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்